வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது உளுந்த வடை ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், நல்லா சாஃப்டாகவும் மொறுமொறுனும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். நிறையா வீடியோ போட்டிருக்கேன், மனுஷன் டிப்ஸ் போட்டிருக்கேன், வீட்டு குறிப்பு போட்டிருக்கேன், எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவை பிகினஸ் கூட இந்த உளுந்த வடையை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. வடை போட தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பாருங்கள், நீங்கள் போடலாம் வடை. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ உளுந்த வடைக்கு ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன், இப்போ அதை நானே வச்சு எடுத்துக்கலாம். இதை ரெண்டு மூணு தடவை நான் கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ உளுந்த நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ உளுந்து எடுத்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி, ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். உளுந்து ஊறட்டும். உளுந்து ஊறி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, பறைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து ஊற வச்ச தண்ணி இவ்வளோ தான் இருக்குது, நம்ம ஊற்றி அரைக்கக்கூடாது, தொளிச்சு தொளிச்சு அரைச்சி எடுத்துக்கிறலாம். வடைக்கு நம்ம எப்பயுமே தொளிச்சு தொளிச்சு தாங்க அரைக்கணும். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம். வடை மாவு பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நம்ம நல்லா வடை நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஒரு கை வச்சு நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கிறணுங்க. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வருங்க. கை விடாமல் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா அடித்து எடுத்துட்டேன். இப்போ அது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, மல்லி இலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு தேவைக்கு கால் டீஸ்பூன், ஜீரகம், மிளகு, இதை இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கிறலாம். இப்போ நல்லா மாவு எல்லாம் வெங்காயம் எல்லாம் கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வடிகட்டியில் கூட வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வடை போடலாங்க. அதே மாதிரி அடுத்து வடையை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே விழுவுங்க. நீங்கள் புதுசாக பிகினஸாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டில் அச்சு வடை போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு கையில் இந்த மாதிரி குழி போட்டுக்கலாங்க. பிகினஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் நான் சொன்னது, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா எண்ணெயில் போட்டு எடுத்து பார்த்தீங்களா. பிகினஸ் கூட இந்த மாதிரி போடலாங்க. உளுந்த வடை போட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி அழகாக போடலாங்க. உளுந்த வடை ரவுண்ட் சைஸுக்கு இப்போ வடையெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம போட்ட வடையை மறுபடியும் நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பாக இருக்குங்க. இதை இப்போ ரெண்டாவது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ எடுத்துக்கிறலாம். பார்த்தீங்களா எவ்வளோ, பார்த்தீங்களா சூப்பராக அருமையாக கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற உளுந்தோட மாதிரியே இருக்குங்க. நல்லா கிறிஸ்பாக சாப்பிட்டா எல்லோரும் கிரைண்டரில் அரைச்ச மாவு மாதிரியே தான் நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க.